எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காயில் சாம்பார் செய்கிறது பார்க்கலாங்க. இது சேலம் ஸ்பெஷலுங்க. இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய வடகம் தாளிப்புக்கிறப்ப. இந்த வெங்காய வடகம் போட்டு செய்கிறது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். அரை கிளாஸ் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். மூணு முருங்கைக்காய் வாங்கி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பாருங்கள், மஞ்சத்தூள், இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், ஹோம்மேடு சாம்பார் பொடின்னு சொல்லலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் செஞ்சதுங்க பாருங்கள். பெருங்காய பவுடர், இது மஞ்சத்தூள். இந்த பருப்பு வேகிறதுக்கு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டு ரெண்டு தக்காளியும் இதுலேயே போட்டாச்சு. மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் எல்லாமே போட்டு இதுலேயே கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தில் பாதி அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் கொடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ விசில் வந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துடுச்சு, குழைவாக நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நல்லா இந்த பருப்பு கடைஞ்சிக்கலாம் பாருங்கள். நல்லா குழைவாக வெந்துடுச்சு அஞ்சு விசில்லையே. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்து இல்லாதவங்க இப்படி கரண்டியில் கூட இப்படி வச்சு கடைஞ்சிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் நான் பாருங்கள். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் அந்த வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு, முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கிற முருங்கைக்காய், இதெல்லாமே போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் அந்த புளி உங்களுக்கு நான் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு காமிச்சதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சலாம், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஹோம்மேட் சாம்பார் பொடி. ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் தனியாக போட வேண்டியதில்லை, இதுலேயே எல்லாமே இருக்குது. இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்துக்கலாங்க. காய் அப்போ தான் குழையாமல் வெந்திருக்கும். முருங்கைக்காய் ஒரு விசில் கொடுத்து அப்புறம் நம்ம இந்த தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் போட்டு தாளிக்கிறது தாங்க. வாங்க பார்க்கலாம் பாருங்கள். இப்போ கேஸ் ஒரே ஒரு விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் காயெல்லாம் உடையாமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு, ஆனால் உடையாமல் இருக்கணும். ஒரே ஒரு விசில் கொடுத்தா போதுங்க. உப்பு போட்டு ஒரு விசில் கொடுத்தா போதும். இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் அது போட்டுக்கலாம். போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே நிமிஷமாக கறியிடும். இப்போ இதுலேயே கருவேப்பிலை, பெருங்காய பவுடர், இந்த அந்த எண்ணெய் சூட்லேயே எல்லாம் நல்லாவே நல்லா வதங்கிடும். இந்த சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் இதில் போடலாங்க. ஹோம்மேட் சாம்பார் பவுடர் அதுதாங்க இந்த சாம்பாருக்கு நல்ல ஹைலைட்டு. நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். நல்லா வெங்காய வடகம் போட்டு பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள். இப்போ எடுத்து இப்போ சாம்பாரில் ஊற்றலாம். ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு மூடி வச்சுடுங்க. வாசனை வெளியே போகாமல் அதுலேயே இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனை பாருங்கள் எவ்வளோ கம கமன்னு வாசனையாக இருக்குது. இந்த இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சேலம் சைடு வெங்காய வடகம் போட்டு தான் செய்வோம். இந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்காய் சாம்பார். இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க.